ஹாய் கைஸ், வெல்கம் டு டர்போ தமிழ். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேப்ளேட் பஸ் டர்போ episode-6 தான் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலுக்கு வர ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் போன எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. நம்ம வால்ட்டுக்கு லூயிக்கு பேட்டில் நடக்குது, அது ரெண்டுமே ட்ராவ் ஆயிடுது. அப்படியே கட் பண்ணால் டைட்டில் சாங் போடுறாங்க. அப்புறம் ஐகா வந்து வேர்ல்டு சாம்பியன் பெல்ட்டை வச்சிருக்க மாட்டா காமிக்கிறாங்க. வால்ட் வந்து ஒன்றை அந்த பெல்ட்டை நான் திருப்பி வாங்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. லூயி வந்து அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐகா வந்து வாங்க நம்ம பேட்டில் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மூணு பேருமே பேட்டில் பண்ணுறாங்க. ஐகா வந்து ஒரே ஸ்ட்ரைக்கில் வின்னிங் வால்ட்ரைக்கையும் பிளட்டி லாஞ்சினிஸையும் ஒரே டைமில் பர்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுறாரு. கடைசியில் பார்த்தா அது வந்து கனவு. சூப்பர், நான் வால்ட்ரியாக்கி லாஞ்சினிஸையும் பர்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டேன், அடுத்து யார் வாங்க அப்படின்னு சொல்லி ஐகா வந்து அவர் டென்ட்டுக்குள்ளே தூங்கிட்டே வளர்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு அவங்க தங்கச்சி வராங்க. ஐகா, இந்திரி ஐகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் ராஞ்சினவும் வராரு. என்ன அவன் தூக்கத்திலே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஐகாவும் எந்திரிக்கிறாரு. இப்போ தான் நான் வால்ட்ரியாக்கி லாஞ்சினிஸையும் தோக்கடிச்சு வேர்ல்டு சாம்பியன் ஆனே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ராஞ்சின் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப நாள் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை, ஏன்னா என்னையை பார்த்தா இப்படி சொல்லி கிண்டல் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஐகா வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அந்த தங்கச்சி வந்து நீங்கள் இதில் சண்டை போட்டுக்காதீங்க, நீங்கள் பே பேட்டில் போய் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ஃபெபிக்கி வராரு. ஸ்கூலில் நீங்கள் சண்டை போட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து ராஞ்சினோ ஐகோ வந்து நீ ஏன் வந்து எங்கள் கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் உங்கள் கூட சண்டை போடல, நீங்கள் அப்படி நினச்சிட்டா எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபுபுக்கி சொல்கிறாரு. அப்புறம் பேக்கிங் மெம்பர்ஸ் அங்கே வராங்க. பாஸ் ஒரு பெரிய நியூஸ், ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. இந்த நியூஸ் என்னென்னா, பேபிள் அசோசியேஷன்லேருந்து சொல்கிறாங்க, இதுதான் லாஞ்சினியஸ் கப், ஏஷியன் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு லூயியோட பேட்டில் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனது லூயில் கூட பேட்டில் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஐகாவும் ராஞ்சிரோவும் சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அப்போ ராஞ்சிரோ சொல்கிறாரு, அப்போ அது நானாக தான் இருப்பேன், நான் எப்படியாவது லூயை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பாஸ் நம்மளுக்கு வந்து காலேஜுக்கு ஒர்க் அவுட் டைம் ஆகிடுச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஐகா சொல்கிறாரு, இல்லை நான் தான் அவனை தோக்கடிப்பேன், நான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுபுக்கி வந்து இல்லை நீங்கள் யாருமே இல்லை, நான் தான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. அப்புறம் ஃபுபுக்கி வந்து தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அந்த இடத்துக்கு ஷவ் வருவார். ஷவ் வந்துட்டு என்ன லூயை தோக்கடிய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்பார். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஃபுபுக்கி சொல்வார். இந்த விஷயத்தெலாம் பேக்கிங் மெம்பர் ஒருத்தர் வந்து ஒட்டு கேட்டுட்ருப்பார். அதை ஷவ் பார்ப்பார், இதனால் கண்டுக்க மாட்டார். அப்புறம் நாளைக்கு நம்ம லூயி ட்ரைனிங் எடுக்க இடத்துக்கு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லி ஷவ் கேட்குறாரு. அதுக்கு ஃபுபுக்கி வந்து லூயை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஷவ் வந்து ஆமாம் எனக்கு தெரியும், நான் கனடாவில் இருந்தப்போ லூயி கூட தான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், அவனும் நானும் பேட்டில் பண்ணியிருக்கோம், இதனால் நான் தோத்துட்டேன், நான் ஒன்று நாள் அவனை நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து ஷவ் சொல்கிறாரு. இந்த விஷயத்தையும் நீ எங்கள்கிட்ட முதவே சொல்ல அப்படின்னு சொல்லி வந்து ஃபுபுக்கி கேட்குறாரு. அதுக்கு ஷவ் வந்து இது வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் உன்னை டோர்னமெண்ட் கம்பெனி உன்னோட புது பேவ செய்வியா அப்படின்னு சொல்லி ஃபுபுக்கி கேட்குறாரு. செஞ்சாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஷவ் சொல்கிறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணால் பேக்கிங்கை காமிக்கிறாங்க. அங்கே பாஸ் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்து இந்த மேட்சை ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பேக்கிங் மெம்பர் வந்து ஓடி வராரு. ஓடி வந்து அங்கே ஃபுபுக்கியும் ஷவ்வும் பேசினதை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் ஐகாவை காமிக்கிறாங்க, 1000 தடவை லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகிறாரு. அவர் வந்து கீழே படுத்துட்டு மேக பார்த்தா கூட லூயியை பார்க்குற மட்டுமே இருக்குது, நான் அவனை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எந்திரிச்சு திருப்பி பேவை லான்ச் பண்ணலான்னு பார்க்குறாரு. அப்போ அவங்க தங்கச்சி வராங்க, உனக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. லூயி வந்து த்ரெட்மில்லில் வந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. ஷவ்வும் ஃபெபுக்கி அங்கே தான் இருக்காங்க. லூயி வந்து த்ரெட்மில்லேருந்து இறங்கினவுடனே ஷவ் வந்து அவருக்கு வந்து குடிக்க தண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் லூயி வந்து இது யார் புதுசா அப்படின்னு சொல்லி ஃபெபுக்கியை வந்து பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ஷவ் வந்து இவன் தான் பேகாம அகாடமியோட கேப்டன், இவன் பொதுவாகவே தோக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுபுக்கி வந்து ஒரு மனசில் நினைக்கிறாரு, இவன் தான் ஷூவை நேஷ்னலில் தோக்கடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வா நீ நானும் பேட்டில் பண்ணலாம், நான் வந்து ஏஷியன் டோர்னமெண்ட்டில் ஜெயிச்சு உன் கூட பேட்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபுபுக்கி வந்து அவரோட எம்பரர் ஃபர்னஸ் எடுத்து காமிக்கிறாரு. அப்புறம் அந்த இடத்துக்கு ஐகா வராரு. ஐகா வந்து அவரோட ஆச்சுலேஸை காமிச்சு, வா நம்ம திருப்பி பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ திருப்பி இங்கேயே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு லூயி சொல்கிறாரு. அப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு ராஞ்சிரோ வராரு. இந்த தடவை நான் அவனை தோக்கடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி ராஞ்சிரோ வந்து சொல்கிறாரு. அதுக்கு லூயி வந்து நீ தான் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி ஷவ் பார்த்து கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லி ஷவ் சொல்கிறாரு. லூயி வந்து அவங்க மூணு பேவையும் பார்த்துட்டு எம்பரர் ஃபார்னஸ், கிராஷ் ராக்னாரக், ஜெட்டாச்சிலிஸ் இது மூணுமே ஒரு டர்போ பே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நாளைக்கு இதே டைம் வாங்க, உங்கள் மூணு கூட நான் ஒரே டைமில் பேட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. என்னது எங்கள் மூணு கூட நீ ஒரே டைமில் பேட்டில் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லூயி அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் ஐகா ராஞ்சிரோ ஃபுபுக்கி மூணு பேர் வந்து வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஐகா சொல்கிறாரு, வாங்க நம்மளால் போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நம்ம மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நாக் பண்ணிக்காமல் இருக்கணும்னா நம்ம மூணு பேர் ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ராஞ்சிரோ வந்து நான் என்ன உன் கூட ப்ராக்டிஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஐகா வந்து நம்ம மூணு பேர் ஒரே டைமில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் நாக் பண்ணிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.
அது அவங்க தங்கச்சி வந்து நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்கணும்னு நம்மளோட மூளையை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஐகா வந்து சொல்கிறாரு. ஆனால் ராஞ்சிர வந்து இது ஒத்துக்க மாட்டார். ராஞ்சிர் அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அப்புறம் ஐகா வந்து சரி புபுக்கி வா நம்மளாச்சும் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா புபுக்கி அவருக்கு முன்னாடியே கிளம்பி போயிருப்பார். அப்புறம் ஐகா அங்கே நின்று கத்திக்கிட்டு இருப்பார். அப்புறம் புபுக்கி காமிக்கிறாங்க, புபுக்கி வந்து ஏதோ பிளான் போடுறாரு, அதுவும் செட் ஆகலை. அப்புறம் ராஞ்சிராவை காமிக்கிறாங்க, ராஞ்சிர வந்து அவர் பே கிளப் இருக்க எல்லாத்தையும் வந்து நிற்க வச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பே பேர் வைக்கிறாரு. நீ ஆக்சுவலிஸ், நீ ரேங்கனார், நீ எம்ப்ரர் ஃபாரினர்ஸ், நீ லூயினார் அப்படின்னு சொல்லி சொல்லி பே பேட்டல் பண்ண வைக்கிறாரு. அதுவும் எதுவும் செட் ஆகலை. அப்புறம் ஐகாவை காமிக்கிறாங்க, ஐகா வந்து தனியாக உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு, அவரால் எதுவும் யோசிக்க முடியல. அப்புறம் அந்த இடத்துக்கு டோக்கம் தங்கச்சி வராங்க, ஐகாவால் எதுவும் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவங்க தங்கச்சி வந்து இல்லை, அவனும் குழம்பி போய் தான் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து புக்கிங் இப்படி தான், அதனால் எதுவும் யோசிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ராஞ்சிரை வராரு, ராஞ்சிரை வந்து நகருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐகாவோட டென்ட்டு கிட்டே போகிறாரு. ஐகாவா நம்ம பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐகாவும் சரின்னு சொல்லிடுறாரு, சரிவா அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் அந்த இடத்துக்கு புபுக்கியும் வராரு, நீ வருவேன்னு எனக்கு தெரியும் புபுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஐகா சொல்கிறாரு. சரிவா பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஐகா சொல்கிறாரு. அதுக்கு புபுக்கி வந்து நீங்கள் வந்து ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் பண்ணுற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அப்புறம் புபுக்கி வந்து ஒரு நல்ல பிளான் போட்டு வச்சுருக்காரு, அதை வந்து ஐகா பார்த்துட்டு ஆ நல்ல பிளான் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ராஞ்சிரும் ஓகே சூப்பர் பிளான் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ராஞ்சிரோக்கும் ஐயாவுக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன சண்டை வருது. அதை பார்த்து புபுக்கி வந்து கோபமாகி சரி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த தடவை வந்து நம்மளால் ஸ்ட்ரைட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக வந்து லான்ச் பண்ணுறாங்க. மூணு பேர் இடிக்காமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஸ்லாண்டிங்காக வச்சு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லாண்டிங்காக வச்சு லான்ச் பண்ணுறாங்க. இந்த தடவை ஐகா வந்து ராஞ்சிரோட பே வந்து பேர்ஸ் ஃபினிஷ் பண்ணிடுது. அதுக்கு வந்து ராஞ்சிரோ வந்து இது வந்து ஒரு நார்மலான மேட்ச் தானே, எதுக்கு வந்து இப்போ பேர்ஸ் ஃபினிஷ் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நீ வந்து தோத்துட்டதுனால வந்து இப்படி வந்து ஏமாத்துற அப்படின்னு சொல்லி வந்து ஐகா வந்து சொல்கிறாரு. அதை பார்த்து புபுக்கி வந்து இப்படி சண்டை போட்டே இருக்காங்க வாங்க திருப்பி பேட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சாயங்காலமே ஆயிரும், டோக்கோட தங்கச்சி டோக்கோ அப்புறம் வந்து ஐகாவோட தங்கச்சி முடி இருந்து அதை பார்த்துட்ருப்பாங்க. சாயங்காலம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் நைட் ஆகிடுச்சு வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லி டோக்கோ டோக்கோட தங்கச்சி அப்புறம் ஐகாவோட தங்கச்சி முடி வந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் காமிக்கிறாங்க, புபுக்கி வந்து எந்திரிச்சு பார்க்குறாரு, மூணு பேருமே அந்த இடத்துல தான் தூங்கியிருக்காங்க நைட்டு, பேட்டிலுக்கு வந்து மறக்காமல் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு புபுக்கி வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த பேட்டில் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க, லூயி ஒரு சைட் நிற்கிறாரு, ராஞ்சிரும் புபுக்கி ஐகா வந்து ஒரு சைட் நிற்கிறாங்க. இது வந்து 3-on-1 பேட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லூயி வந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் ஏதோ கொடுத்தா கூட நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் நாலு பேர் அவங்க பே வந்து லான்ச் பண்ணுறாங்க. எடுத்தோடனே ஐகா வந்து அட்டாக் பண்ண ரெடியாக ஆக்சுவலிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஆட்டை போடுறாங்க, அதில் வந்து ஐகா வந்து நான் ஏற்கனவே லூயோட பேட்டில் பண்ணிக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது புபுக்கி வந்து எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வந்து ஏற்கனவே லூயோட பேட்டில் பண்ணியிருக்கேன், அதனால் நான் ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி நான் அவனோட ஷீல்டாக வரேன் அப்படின்னு சொல்லி வந்து புபுக்கி சொல்கிறாரு. இல்லை வேணாம் நானே ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுறேன், அப்படி என்னால் முடியலைன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் ஐகா வந்து போ அக்கிலீஸ் ஜெட் பிரேக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அக்கிலீஸ் போய் அட்டாக் பண்ணது, ஆனால் லாஞ்சினியஸ்க்கு எதுவுமே ஆகலை. அதுக்கு பதிலாக ஜெட்டாச்சிலீஸாக வெளியே போய் விழுகிற மாட்ட போகுது. அப்புறம் ஜஸ்ட் மிஸ்ல ஸ்டேடியமோட எஜில் பட்டு திருப்பி உள்ளுக்குள்ள வந்து விழுந்துருது. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க, ஏன்னா அது வந்து ஜெட் பிரேக்கரே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிரும். அப்புறம் புபுக்கி வந்து இது நமக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் ஆகிட்ட திருப்பி போடுறாங்க. அவங்க ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ புபுக்கி வந்து செகண்ட் அட்டாக் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ராஞ்சிர வந்து என்ன ஸ்டெமினா குறைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை அது வந்து ஒரு அட்டாக் டைப், என்னோடது வந்து ஒரு டிஃபென்ஸ் டைப், ஒரு அட்டாக் டைப்புக்கு ஒரு நல்ல டிஃபென்ஸ் டைப் தான் சரியான பதிலடி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு ராஞ்சிர வந்து சரி எனக்கு லாஸ்ட் மூக்காச்சும் ஒரு லூயை தொகையை விட்டு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நானே என்னோடய மேட்சை முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் புபுக்கி வந்து எம்பரர் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எம்பரர் ஃபோன ஸ்பேஸ் சென்ட்ரல் பொசிஷனில் நின்றுக்குது. அதுக்கு லூயி வந்து என்னை தொகடிக்க பிளான்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகன் கிரஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரே அடி தான் அடிக்குது, எம்பரர் ஃபோன ஸ்பேஸ் ஃபினிஷ் ஆகிடுது. அதை பார்த்து புபுக்கி வந்து ரொம்ப ஷாக் ஆகிறாரு. அப்புறம் வந்து ராஞ்சிர வந்து இது என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராஞ்சிரை போய் அட்டாக் பண்ணுறாரு. ராஞ்சிர வந்து ராயனா டைஃபுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறாரு. ஃபஸ்ட் டைம் வந்து ராஞ்சினேஸ் வந்து வெளியே போய் விடுக்கிற மாட்டை போய் திருப்பி ஸ்டேடியமோட எஜில் போட்டு திருப்பி உள்ளே வருது. செகண்ட் டைம் அடிக்கிறப்ப ராஞ்சிரோட பே வந்து பேர்ஸ் ஃபினிஷ் ஆயிடுது. அப்புறம் ஐகா வந்து இன்னும் என்ன பே உள்ளே தான் சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐகா வந்து செமையாக அட்டாக் பண்ணுறாரு. அங்கே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஐகா புபுக்கி ராஞ்சிரோ மூணு பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாட்டை காமிக்கிறாங்க. அப்புறம் ஐகா வந்து அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அடிக்கிறாரு. ராஞ்சினேஸ் வந்து நல்லா ஹைட்டாக பறந்து போகுது. இப்போ தான் லூயி வந்து சிரிக்கிறாரு. இந்த ஸ்டேஜில் ஒரு ரத்த மலையை புளியவை அப்படின்னு சொல்லிட்டு லூயி வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாரு. ஐகா வந்து ஒரு பே வந்து பேர்ஸ் ஃபினிஷ் ஆகிடுது. அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. அப்புறம் லூயி வந்து சிரிக்கிறாரு. அப்படியே அந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நாளைக்கு அடுத்த எபிசோடை பார்க்கலாம். டாட்டா.